ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் டே வந்து $1 மினிமம் $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆவரேஜாக இதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு பாதிலே வந்து நீங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த இடத்த ஒரு ப்ரூஃபாக வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராச்சும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது, ஃபஸ்ட்டு வீடியோவாக என் சேனல் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் நான் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஃபார் டேவுக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1,500 $1,800 வரைக்கும் நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். வித் லைஃப் ரூப்மே நான் வந்து கொடுத்துருக்கேன் என் சேனலில். ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்தால் மட்டுமே நம்ம வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுக்குறோமா இல்லையான்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும், ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் சேனலில் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுற, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட்டுனா என்ன அப்படின்னா, நம்மளால் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், நம்ம அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், தென் அதுக்கு நம்ம எந்த டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏ டு செட் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுறதுலாம் கிடையாது, ஓகேவா? ஏன்னா எனக்கு மாதம் மொத்தமாகவே $1, $1.5 கூட யூடியூப்லேருந்து வராது. ஏன்னா என் சேனல் கூட எல்லா வீடியோஸும் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வியூஸும் அங்கே போயிருக்காது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோன்னும் போது ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். மினிமமாக 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகுது அப்படின்னும் போது நிறைய பேர் அவங்க 10 நிமிஷம் கூட யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூன்றது ஒன்று வரதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மோட்டிவ் என்ன தெரியுமா, ஒரு பிகினராக இருந்தால் கூட அவங்க வந்து ஆட்ஸன்ஸ்னால் என்ன, அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் தேவை, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுன்றதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால் வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? சரி, நம்ம டாப்பிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி பேக் அண்ட்ல ஒர்க் ஆகும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணாதான் மட்டுமே ரெவன்யூன்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது, சரிங்களா? இதுதான் கூகுளுடைய ஃபஸ்ட் ரோல், ஓகேங்களா? தென் கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு ரெவன்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவைப்படும். அது வந்து .com டொமைனாக இருக்கலாம், இல்லை .us .uk .org .xyz .net, இது போல் எந்த இன்டர்நேஷனல் டொமைனாக எடுத்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கம்பல்சரி ஒரு வெப்சைட் தேவைப்படும், ஓகேங்களா? ஏன்னா இது இருந்தால் மட்டுமே தான் உங்களால் ஆட்ஸன்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இல்லைனா யூடியூப் சேனலில் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மூலிமா மானிட்டேஷன் என்ற ஒரு எலிஜிபிள் கிடைக்கும். அப்போ நீங்க கூகுள் ஆட்ஸன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ ஆட்ஸன்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்னிங் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் $2 நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $128.87 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $90.17 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $219.94 வந்து இருக்குது, சரிங்களா? தென் இப்போது கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு $2 இந்த செக்ஷன் எவ்வளோ இருக்குது, $128.87 இருக்குது. அந்த செக்ஷனில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஏன் $100 கூட வருட்டுமே, அது எவ்வளோ வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $219.94 இருக்குது. அந்த செக்ஷனில் வந்து எப்பவுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால், டுடேவில் எனக்கு $1 வருது அப்படின்னா, இப்போது இந்த திஸ் மந்தில் வந்து ஒரு $10 இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த $1 சேர்த்து $11 காட்டும், சரிங்களா? அது டே 1 ஆரம்பித்து தென் மந்த் எண்டு வரைக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது, ஓகேவா? அதே போல் எஸ்டர்டே தென் லாஸ்ட் 7 டேஸ், இது எப்பவுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஏன்னா டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகுது, எஸ்டர்டே அமௌண்ட் தான் நைட்டு மறுபடியும் அதே 12 மணிக்கு மேலே ஆன உடனே இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு அதை ப்ளஸ் பண்ணி காட்டுமானா நண்பா, லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். எப்பவுமே லாஸ்ட் எஸ்டர்டேவும் எஸ்டர்டே அண்ட் லாஸ்ட்டு 7 டேஸ் இந்த ரெண்டுக்கான ரிப்போர்ட்டும் எப்பவுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, சரிங்களா? தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $82.28 வந்துருக்கு. ஆக்சுவலி கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 இருந்தால் மட்டுமே விட்ரால் வைக்க முடியும், சரிங்களா? ஸோ $100 கம்மியாக இருக்குது அப்படின்னா விட்ரால் வைக்க முடியாது. தென் இது வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த திஸ் மந்தில்
219.94 cents இருக்குல்ல, அது வந்து இந்த பேலன்ஸில் இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் விட்ரால் வச்சுக்க முடியும். ஓகேவா, பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தென் 82.28 cents வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த இடத்த $100 வந்தால் மட்டுமே விட்ரால் வைக்க முடியும். ஓகேவா, சரி கீழே பாருங்கள், 1394.05 cents. ஓகேங்களா, ஆக்சுவலி 1394 ஓகேங்களா, ஒரு $1,500 ஒரு சம் ஒரு $100 வச்சுங்களேன், ஆவரேஜ் ரொம்ப வேண்டாம் அப்படின்னும் போது ஒரு $1,500 இந்தியன் கரன்சி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஏன்னா $1.85 அந்த கணக்கு வச்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, தென் இது போல் ஃபார் மந்த்துக்கு $1,000 எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இது வந்து எப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏர்னிங் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு கம்பல்சரி ஐடியா கிடச்சிருக்கும், அது எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகுது எப்படி வருது போகுதுன்றது. ஓகேவா, சரி இந்த $2 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்துருவோமா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லணும், ஸ்டார்டிங்கே கூகுள் ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூன்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுன்னு சொன்னா இல்லையா. ஸோ அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 894 பேர் வந்திருக்காங்க. இந்த பேஜ் யூஸ்னு இருக்குல்ல அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், 894 பேர் வந்திருக்காங்க. அதில் கீழே பாருங்கள், 36 கிளிக்ஸ்ன்னு போட்டிருக்கல அப்படின்னா 896 பேர் வந்திருக்காங்க. அதில் 36 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போது 36 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு பர் டேவுக்கு எனக்கு இன்றைக்கி மட்டும் $128.87 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா நண்பா, எனக்கு ஒரே நாளில் $500 வந்திருக்கு, அதுவும் நான் வீடியோ லைஃப் கொடுத்துருக்கேன். தென் ஒரே நாளில் $700 வந்திருக்கு, அதுவுமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்னர் சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1000 பேர் வந்தாலே போதும் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு தெரிஞ்சிடுச்சா. பக்கத்துலேயே பாருங்கள், பேஜ் எர்பிஎம் அண்ட் சிபிசி. பேஜ் எர்பிஎம்னா என்ன, நம்ம வெப்சைட்டில் நாம் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு மெயின் நண்பா. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் மலேசியா கத்தார் இது போல் டயர் 1 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா சம் கீவேர்ட்ஸுக்கு மினிமமாக $350 வந்து அதிகபட்சம் $600 வரைக்குமே கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கும் ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 25 கீவேர்ட்ஸ் 500 நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம், வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, தென் இப்போ டாப்பிக்கில் வரலாம். இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $144.15 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $3.58 வந்துருக்கு. ஆவரேஜாக நண்பா இது வந்து ஓவராலாக தான் காட்டுது. இதுவே வந்து சம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஆடுகளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்றது பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்ட்ரிஸில் நான் பேஜ் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ ஏன் அப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிபிசி $3.88 தான் இருக்குது அப்படின்னா அப்போ 36 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அப்போ 36.3.58 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆவரேஜாக இந்த $128 அந்த விதத்தில் ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, சரி அப்போ ஏன் அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த பேஜ் ஆர்பி வீக்குளுக்கு வரல அப்படின்னா நண்பா, அது வந்து கரண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஒரு யூஸில் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாலும் அவ்வளோ கிடைக்கின்றது. ஆனால் அது வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வராங்கன்றது தான் உண்மை. ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த கீவேர்ட்ஸ் விட்டு வேறு பேஜுக்கு போய் ஆடு கிளிக் பண்ணால் கிடைக்குமா, கிடைக்காது இல்லையா. ஸோ அது வந்து ஆவரேஜ் பண்ணி தான் காட்டுது. ஓகேங்களா, தென் இம்ப்ரெஷன் 894 பேருக்கு கிட்டத்தட்ட 1800 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா, தென் பேஜ் சிடிஆர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.3% வந்துருக்கு. இப்போதைக்கு சைடு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கு. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, வெப்சைட் டொமைன் பொறுத்த வரைக்கும் சரி, ஸ்பேம்ஸ் ஏறக்கூடாது, தென் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் ஏறக்கூடாது. ரெண்டுமே 10 மேலே போகக்கூடாது, 10 தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்தால் ஒரு 5-6 இந்த அளவுக்கு இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பேம் ஸ்கோர் எப்பவுமே 1% தான் இருக்கணும். ஓகேங்களா, சரி தென் இந்த $2 $128 வந்ததுக்கான மெயின் ரீசன் கண்ட்ரிஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட யூஎஸ் யுனைடெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 786 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு ஆடுகளுக்கு சிபிசி ஆவரேஜ் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $3.58 வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 பேஜஸ் வந்திருக்கு, எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கலை. தென் 0.01 cents வந்து கிடச்சிருக்கு. தென் அடுத்து 1 hour அந்த ஒரு ஆடுகளுக்கு நமக்கு வந்து இந்த இடத்த அப்டேட் ஆகிடும். தென் இந்தியா, யுனைடெட்ஸ், அரபி எஸ்டிமேட்ஸ், தென் சவுதி அரேபியா, இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர் பேஜ் யூஸ் மட்டும் தான் நமக்கு வந்திருக்கா தவிர நமக்கு ரெவன்யூன்றது ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. சரிங்களா, தென் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலுமே சரி, அதாவது ரெவன்யூன்றது ஒன்று இருக்காது, இதுதான் உண்மையும் தவிர. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு $5-10 நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மினிமம் வெப்சைட்டுக்கு 10,000-30,000 யூஸர் வந்து ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் மட்டுமே அந்த அளவுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா,
தென் நான் இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் அது இல்லாமல் இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் மோர் தென் ஆட்சன்ஸில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணி நம்ம சேனல் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பேசி அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா என் சேனல் இருக்க எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுற முடியும், தென் அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருந்தது, இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போமா? இப்போ எப்படி ரெவன்யூ வருது, பேக்ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணோம், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது நாலு கண்ட்ரி டார்கெட் பண்ணலாம். எந்த கீவேர்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் இது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இல்லைனா கிரிப்டோ கரன்சி பற்றி ஒர்க் பண்ணலாம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக்னாலஜி, இந்தமாரி யாருக்கு என்ன வருமோ அதில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்னோட ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்றதான், ஓகேங்களா? சரி, ஒரு பிகினராக இருந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி என்ட்ராகலாம் நண்பா? உங்களால் வித்தவுட் அமௌண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாகர். பிளாக்ஸ்பாட் டொமைனில் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? தென் அதில் வந்து மினிமமாக 10-20% மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங், ஒரு டொமைன் வாங்கி அதில் ஒரு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கற்றுக்க முடியும், சரிங்களா? சரி, ரெண்டாவது குவஸ்டின், இப்போ வெப்சைட் ஏதோ ஒன்று பிளாகர் அண்டு ஏதோ ஒரு வேர்ட்பிரஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, தென் காசு இருக்கிறவங்க வந்து வேர்ட்பிரஸை கொண்டு நீங்கள் ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி ஆகிடுங்க, காசு இல்லைன்னா மட்டும் நீங்கள் பிளாகரில் வந்து உள்ளே போய் என்ட்ரி ஆகி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த லெவலில் வந்து உள்ளே வரலாம், ஓகேவா? சரி, ஒரு பிகினராக இருந்து ஒரு ரெவன்யூ ஒரு மாதத்துக்கு $100 எப்போ ப்ரோ அச்சீவ் பண்ண முடியும்னா நல்லா புரிஞ்சுக்கணும்பா. ஒரு வெப்சைட் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் முழுசாக அப்படின்னாலே மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகும். இந்த 1.5 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன லேர்ன் பண்ணுறியோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீ ரெவன்யூன்றது கிடைக்கும். இதுக்கடையில் அந்த 1 வருஷம் நீ கற்றுக்கிறதுக்கு மட்டுமே டைம் போகும். இதுக்கடையில் யாராச்சும் 3 மாதத்தில் காசு வந்துடும், 6 மாதத்தில் காசு வந்துடும், 7 மாதத்தில் காசு வந்துடும் யாராச்சும் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, உங்களை அவங்கள ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நான் சொல்லக்கூடாது, பட்டு ரியாலிட்டி என்னன்றது சொல்கிறேன். உங்களுக்கு மினிமம் 6-1 இயர் வந்து ஆகிடும். எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு டொமைனுக்கு மினிமமாக 3 மந்த்து ஏஜ் இருந்தால் தான் கூகுள் அட்சன்ஸில் இன்றைக்கி ரேஞ்ச் அப்ரூவல் வாங்க முடியும். 3 மந்தில் நீங்கள் வந்து மினிமம் 30-50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும். அந்த 50 ஆர்டிகல் போடுறதுக்கு உங்களுக்கு 3 மாதம் ஆவரேஜ் பண்ணி வந்துருதா? ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் அதை மானிட்டேஷன் வாங்கி மானிட்டேஷன் ஆன உடனே உங்களுக்கு சிபிசின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ கண்டென்ட் குவாலிட்டியாக போட தான் சிபிசி வரும். அப்படின்னும் போது ஃபார் இயருக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் $100 மினிமமாக விட்டால் வைப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது எப்படி நீங்கள் மாதம் $100 எதிர்பார்க்க முடியும்? அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வந்தால் தான் அதில் 50 ஆட்களுக்கு நடக்கும். அப்போ ஒரு ஆட்களுக்கு $1 கூட 50 ஆட்களுக்கு $50 ஆகிடுச்சு, மாதமாக சேர்த்து சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தா கூட 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் விட்ரால் வைக்க முடியும். யாராச்சும் நீங்கள் மானிட்டேஷன் ஆன உடனே உங்களால் மாதத்துக்கு $300-$500 வாங்கலாம் அச்சுப்பலான்னு யாராச்சும் உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, சரிங்களா? சரி, தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும் வெப்சைட் அப்படின்னா தலைமை என்ன கனெக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் சோஷியல் மீடியா, டெலகிராமு, வாட்ஸ்அப்பு, தென் இந்தமாரி இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஐஎம் கொடுத்துருக்கேன். முதல் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து கால் பண்ணாலுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? சரி, நம்ம வந்து கண்டென்டேட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கண்டென்டேட்டிங் சர்வீஸ்னா ஃபார் ஆர்டிக்கல் மினிமம் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் இருக்கும். 100% ஹியூமன் ஆர்டிக்கல். நான் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியாக தமிழ்நாட்டில் உங்களால் யாராலையும் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது, ஓகேங்களா? நான் கொடுக்குற ஆர்டிகல்ஸ் வந்து 100% யூனிக்காக இருக்கும். நான் கொடுக்குற ஆர்டிக்கல் எப்பவுமே நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பா, ஓகேவா? அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, எனக்கு ரெவன்யூ வரல, சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்சூரன்ஸில் 1000 கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஆர்டிகல்ஸ் வாங்கி நீங்கள் வந்து சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா நானே கூட 1 மந்தில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் மினிமமாக நீங்கள் 10 ஆர்டிகல் மேலே வாங்குறதா இருக்கும், சரிங்களா? அது இல்லாமல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்கள் வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் ஃபார் கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னா 2000 ரூபா, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் மிஷன், ஓகேங்களா? அஃபிஷியல் சைட்லேருந்து நம்ம பே பண்ணி வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் பர்டிகுலர் கண்ட்ரியில் மட்டும் ரேங்க் ஆகணும். இப்போ யுனைடெட் இருக்கலாம், இல்லை இந்தியாவாக இருக்கலாம், தமிழ்நாடு மட்டும் இருக்கலாம், அந்த மாதிரி பர்டிகுலர் கண்ட்ரியில் உங்களை சுற்றி ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே ரேங்க் பண்ணணும் அப்படின்னால என்னால் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் சம் குவாலிட்டியான எஸ்இஓ மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் மோஸ்ட்லி அப்டேட் ஆகும் டொமைன் அத்தாரிட்டி, ஏகிரஃபில் வந்து டொமைன் ரேட்டிங் வந்து அப்டேட் ஆகும். ஸோ 100% யூனிக்காக இருக்கணும்பா. மினிமமாக நீங்கள் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் பண்ணோம் அப்படின்னா 5000 ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் ப்ரைஸ், ஓகேங்களா? தென் பேக்கிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. பேக்கிங் சர்வீஸ்னா நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக டிராஃபிக் வரதுக்கும் பேக்கிங் தான் காரணம். நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகிறதுக்கு டிராஃபிக் அதாவது பேக்லிங்க் தான் காரணம், ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். டிராஃபிக் வந்தால் தான் வெப்சைட்டுக்கான இம்ப்ரெஷன் இங்கே அதிகமாகும். அதாவது இம்ப்ரெஷன் அதிகமாகுதுனாவே அந்த போஸ்ட் ரேங்க் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக யூசர்ஸ் வருவாங்க, ஆடுகளுக்கு நடக்கும், ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கலாம், ரிவர்ஸ் அடித்து கேட்டு பாருங்கள், ஓகேவா? தென்
வெப்சைட் சம்மந்தமாக ஏடுசர்ட் எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு எஸ்யூ சர்வீஸ்லேயே ஆன் பேஜஸ் எஸ்யூ, ஆஃப் பேஜ் எஸ்யூ, டெக்னிக்கல் எஸ்யூ, ஒயிட் அட் எஸ்யூ, கிரேட் அட் எஸ்யூ, பிளாக் அட் எஸ்யூ முதல்ல கூட நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது, ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட் வந்து எதனா கிராஷ் ஆகிப்படுச்சு அப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறது, அந்தமாரி வெப்சைட் சம்மந்தமாக ஏடுசர்ட் எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. ஒரு வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு ப்ரீமியமாக நான் 15,000 ரூபா நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து 7,000 மினிமம் ப்ரைஸ் 7,000 நம்ம வந்து பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும். 1 இயருக்கான உங்களுக்கு ஓஸ்டின் டொமைன் வந்து நம்ம ப்ரியேட் பண்ணிவிடுவோம். 100% ப்ரீமியம் தீம்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு செட் எல்லாமே நம்மளது ஓவராலாக நான் சொல்லிட்டேன். தென் நீங்கள் வெப்சைட் பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு, இல்லை ஊகாமர்ஸ்மோ, தென் எதுவானா இருக்கட்டும், ஒன் டைம் கால் பண்ணுங்கள். 100% நான் சொல்ல உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய்.